ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ஃபுல்லா பூசி முருங்கக்காய் சீசன். நேற்று பழம் பார்த்தோம், இன்னைக்கு காய். ஓகேயா? அதுல எங்களுக்கு நிறைய முருங்கைக்காய் உண்டு, அதனால நல்ல விளைஞ்ச முருங்கைக்காவை எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்திருக்கோம்னா, ஆவியில வச்சு வேக வச்சு எடுத்திருக்கோம். இதுல வந்து ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு வந்து நம்ம வந்து சூப்புனா சூப்பு ரசம் ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தால வந்து தொக்கு, அதை வந்து நம்ம தோசையில எப்படி வச்சு சாப்பிடணும். சைட் டிஷ், மெயின் டிஷ்னு இல்லை, சைட் டிஷ் ரைஸுக்கும் எடுத்துடலாம், தோசை டிஃபனுக்கும் எடுத்துடலாம், அந்த மெத்தேடில். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த என்ன செய்யணும்னா, நான் நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சாலே கொஞ்சம் வெந்தால் இப்படி வந்துடும் சரிங்களா. இனி ஒரு ஸ்பூனை வச்சு இதை அவ்வளோமே கிளியர் பண்ணி எடுக்கணும். அதோட இதாக இருக்கா வச்சு ஃபஸ்ட்டு நான் இப்படி எடுத்தாலே வந்துடும். ரொம்ப சின்ன சைஸ்ல வெட்டாம கொஞ்சம் பெரிய சைஸாவே வெட்டிடலாம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து இந்த சீசன் டைம்ல தொக்கு போல எல்லாம் செய்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஓகேயா? இது அவ்வளவு எடுத்துட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு. வித்யா, இது வந்து நல்ல விளைஞ்ச காயானதுனால நமக்கு இப்படி வந்துருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த இவ்வளவு இந்த அளவு சதை இதுல வராது. ஓகேயா? மேல ஒரு மிக்சி ஜார் எடுப்போம். சூப்பில் ரசம் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி நான் இதில் ஒரு கால் பங்களை எடுத்திருக்கேங்க. ஓகேயா? இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணது கொத்தமல்லி கீரை. இதுக்கு ஈக்குவலாகவே எடுத்து விடுவோம். கழுவி அப்படியே வச்ச உடனே கூட ரே ஒரு இணைஞ்சு கருவேப்பில போட்டுட்டு இதை நல்ல மிளகு போடணும். இதுக்கு வந்து காரம் வந்து நல்ல மிளகு. சூப்பா குடிக்கக்கூடியவங்க இதை அவ்வளவு மிக்சியில் அடிச்சுட்டு லாஸ்ட் பெப்பர் பொடி போட்டு குடிச்சிடலாம். நம்ம ரசம் போலதான் வைக்க போறோம், அதனால கொஞ்சம் காரியமாவே நல்ல மிளகு. உப்பு போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டா சூப்பரா நம்ம அரைச்சு எடுத்தாச்சா. இனி என்ன செய்யணும்னா, பாத்திரத்தை எடுப்போம். என்ன இதுக்கு வந்து கடுகு ஒண்ணுமே போட்டு தாளிக்கேண்டா. ஓகே? ஏன்னா நம்ம வந்து சூப்பாவும் குடிச்சிடலாம், ரசமாவும் யூஸ் பண்ணிடலாம். நான் ரெண்டு சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா கடுகெல்லாம் போட்டா நமக்கு வந்து அது வாயில தட்டுப்படும், கசக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமா வெள்ளை பூட நான் சதைச்சு வச்சிருக்கேன். ஓகே? இந்த மாதிரி சதைச்சா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெயில. நல்ல மனமா இருக்குது. அதே மாதிரி லெமன் எடுத்துக்கணும். புளி ஊத்தாண்டா லெமன் ஆட் பண்ணிடலாம். சாப்பிடும் போது எடுத்தாலும் யூஸ் பண்ண, நம்ம ஜூஸ் இந்த சூப்பு மாதிரி குடிக்கும் போது லெமன் ஆட் பண்ணிடணும். லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் வந்தானே. இந்த சூப்பா இருக்கட்டும் ரசமா இருக்கட்டும் ஃப்ளேவர் கொடுக்கதே இதுதான். தண்ணி வந்து திக்னஸ் நமக்கு யூஸ் பண்ணதை பொறுத்து உப்பு போடணும். இந்த திக்னஸ் போடணும். லைட்டா உப்பு போட்டு கொஞ்சமா ஜீரக பொடி போடணும். ரொம்ப கொதிக்க வைக்கணும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து இந்த வேக வச்ச வித்தை எடுத்தா மிக்சியில போட்டு அடிச்சிருக்கோம், அதனால ரொம்ப தளதளதெல்லாம் கொதிக்கணும்னு இல்லை. லைட்டா அந்த நொரை கட்டிட்டு வந்தா போதும். ஒரு லெமன் எடுத்து ஆஃப் பண்ணிடுவான்னு அவ்வளோதான். சூப்பரான முருங்கை சதை வச்சு என்னது ஒரு ரசம். கொத்தமல்லி கீரை ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம், கருவேப்பிலை ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால நம்ம தாளிச்சு விடல. ஜீரகம் நல்ல மிளகு எரிப்புக்கு நல்ல மிளகும் சேர்த்துருக்கோம், ஜீரகமும் சேர்த்துருக்கோம். புளி சேர்க்கக்கூடாது, லெமன் சேர்த்துக்கிடணும். நம்ம வந்து குழம்பு சோர் ரைஸ்ல ஊற்றி சாப்பிடணும், நம்ம ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். சூப்பாக குடிக்கிறதுன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஊற்றி குடிக்கலாம். ஓகேயா? சூப்பரான ஒரு முருங்கக்காய் ரசம் ரெடி.
சரியா? அடுத்தால நம்ம செய்ய போடியது முருங்கைக்காய் வச்சு ஒரு தொக்கு. நம்ம இதெல்லாம் செய்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். வெளியே வச்சா ஒரு ஒரு வாரம் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிடலாம். இதுக்கு என்ன தேவைன்னா, இதா வெள்ளப்புடா ஒன்று ரெண்டாக சதைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளித்தண்ணி வேணும், காரத்துக்கு வத்தல் பொடி. ஓகே, இந்த இந்த தொக்குக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு விடணும். அடிச்சா வெள்ளப்பூட போட்டோம், சாரி கடுகு போடணும். ஒரு கால் பங்கு அளவு வெள்ளப்பூடு உரிச்சது சதைச்சு வச்சிருக்கு, சரியா? நல்லா வசங்கணும். சூப்பரா வசங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண முடியும். ஓகேயா? லைட்டா அப்படி ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆயிட்டா இந்த டைம்ல நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடுவோம். ஓகேயா? சிம்ல வச்சுட்டு ஆட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா இந்த எண்ணெய் கூட வசக்கிக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம்னா. இந்த மாதிரி மாங்காய் இதெல்லாம் செய்யும் போது எண்ணெயில இதையும் சேர்த்து நல்லா வசக்கும் போது அந்த தண்ணி இதுவும் பேரும். ரெண்டாவது கொஞ்சம் நாள் படையினாலும் இருக்கலாம், வெளியில ஸ்டோர் பண்ணலாம். வச்சுட்டா இந்த டைம்ல பண்ணிடுவோம். தண்ணினா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேகும். இதெல்லாம் வெள்ளப்பூடு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். சட்டு நல்ல வத்தியாச்சலாம் இந்த டைம். ஒரு கால் ஸ்பூன் போல காயப்பொடி, அப்புறம் வத்தல் பொடி போடணும். நான் ஆனரி சில்லியும் போட்டு காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தால நம்ம விடாது புளித்தண்ணி. மீடியம் டு ஹைல வச்சு மூடி போட்டு நல்லா வேக கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதுதான். உப்பு எரிப்பு எல்லாம் இருக்கா நம்ம பார்த்துக்கிடணும். எரிப்பும் போட்டோம் லைட்டா. ஒரு 5 minutes வந்து மூடி வச்சு நம்ம என்ன செய்யலாம், குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகேயா? அப்புறம் ரெடி ஆயிட்டா. எவ்வளவு நேரம்னாலும் நம்ம வந்து வத்த விட்டாலும் இதுதான் வரும். இத பார்த்தா டக்குன்னு முருங்கைக்காய் வச்சு செய்த தொக்கு மாதிரி ஆச்சு. ஆமா, தொக்கு மாதிரி தெரியாது. ஓகே, அது கலர் எப்படி இருக்கும்? இது வந்து நான் தோசைக்கு எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத பார்ப்போமா. தோசை சுட்டுறோமா, சரி
முதல்ல முருகல் தோசை மாதிரி சுட்டுட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த தொக்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போறோம். எப்படின்னா இந்த மெத்தட் தான் எங்க அம்மா எல்லாம் சுடுவா. இது ஒரு அரை பங்கு வெந்த உடனே தோசை வெந்துட்டா இனி என்ன செய்யணும்னா நல்லா பாத்துக்கோ. இந்த இருக்கா இந்த முருகல் தோசை சுடும் போது கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா மாவு நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனா ஒரு கால் பங்கு தோசை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். முதல்ல எடுத்துட கூடாது. இதுதான் கடையில வாங்குவோடைய 80 ரூபா 90 ரூபா முருகல் தோசை. இதுக்கு மேலதான் நம்ம என்ன செய்யணும்னா இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி சாப்பிடும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும். யாரெல்லாம் முருங்கைக்காய் எல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு, ஏன்னா முருங்கைக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஆகும். நான் வந்து பெரிய பிள்ளைனால நான் வந்து முருங்கை இந்த வெள்ளைப்புடெல்லாம் இப்படி போட்டிருக்கேன். நீங்க சின்ன பிள்ளைகள் வச்சிருந்தீங்கன்னு உண்டுமானா இது கூட இது நல்லா பொறிஞ்சி வரும்போது, அதாவது போதுங்கிற இதுல டைம்ல வரும்போது லைட்டா நெய் அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டு ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் முருகல் தோசை சுடது வந்து இப்படிதான். இன்னொரு தோசை வந்து பிளெயின் தோசை நான் சுட்டு காணியேனே அப்படி கிறிஸ்பியா இருக்கும். நாலு பக்கம் சூப்பரா வெந்த வரோம் நம்ம எடுக்கலாம். சூப்பராயிட்டா. இனி வந்து நான் ஒரு சாதா முருகல் தோசை ஒன்று சுட்டு காணிக்கேன். மாவு இந்த பேட்டர்ன் தான். இதா ரவை எதுவுமே ஆட் பண்ணாண்டா. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிடணும். வச்சிட்டு கொஞ்சம் வேகட்டு. லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் அந்த மாவை வந்து நம்ம வலிச்சு எடுக்கணும். அதனாலதான் ஹோட்டல்ல வந்து அதெல்லாம் ரேட்டு கூடுதல். ஓகேயா இப்படி இருக்கா இப்படி நீட்டமா இப்படி இழுத்துட்டோம்னா வீட்டுல என்ன நமக்கு மாவு வேஸ்ட் ஆகும்போது ஐயோ வேஸ்ட் ஆகுதேன்னு, ஏன்னா அரைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். நான் வந்து அதுலயே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் லைட்டா. அது வேகட்டு அவ்வளவு கிறிஸ்பியா தான் இருக்கும் தோசை சாப்பிடறதுக்கு. பாருங்கள் முருகல் போல வேணும்னு உள்ளவங்க இந்த மெத்தட் தான் நீங்க என்ன செய்யணும் வீட்டுல ட்ரை பண்ணணும். எந்த தோசைகள்லயும் பண்ணலாம். ஆனா வீட்டுல ட்ரை பண்ணா பாதி மாவு வேஸ்ட் ஆகுமா, நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். தாள் போலதான் இருக்கும். திருப்பி போட்டு காணிக்கட்டா. சூப்பரான தொக்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு தோசை. ஓகேயா நீ சூப் எடுத்துமா. ஓகேயா இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா. இங்க வருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம கார தோசை தக்காளி தோசை எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸ், கால்சியம் எல்லாமே அதுல இருக்கு. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வைங்க. அதாவது சீசன் காய்கறிகளா இருக்கும் இந்த முருங்கைக்காய் எல்லாம். அப்படி உள்ளவங்க முருங்கைக்காய் நல்லா சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செய்து நம்ம ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணணும். பண்ணிட்டோம்னா நம்ம மாச கணக்குல யூஸ் பண்ணலாம். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.